திமுக கூட்டணியில் நின்று தான் வெற்றி பெற்றீங்க. இப்போ வரக்கூடிய 20 இந்த சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கும் யார் ஆதரிக்கிறீங்க? இல்லை, அது என்ன நெருக்கடினா, நம்ம இப்போ இந்த 20 சட்டமன்ற இப்போ திருப்பரங்குன்றம் திருவாரூர் உள்ளிட்டு 18 தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி 20 தொகுதி. இந்த 20 சட்டமன்ற தொகுதியும் நாடாளுமன்ற தேர்தலோடு வருவதற்கான வாய்ப்பு சூழல் நம்ம பார்க்குறோம். அப்போ நாடாளுமன்றத்துக்கான தேர்தல், 20 சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படிங்கிற அளவில் நம்முடைய இயக்கம் எந்த அணியை ஆதரிப்பது என்கிறதில் இன்னும் நாங்கள் ஒரு நிர்வாகத்தில் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய சூழல். ஏன்னா இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் அதே மாதிரி டிடிவி இதில் இணைய மாட்டாங்கன்னு நம்ப முடியாது. ஏன்னா நீங்கள் வெறும் ஓரிரு நாளில் மிக கடுமையாக மோதிக்கொண்ட இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த வரலாற்றை நம்ம சாதாரண சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம். அதே மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸோட டிடிவியும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஆகவே தோழமை கட்சியான என்னுடைய வேண்டுகோளை நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன். ஆகவே அந்த இணைப்புக்கான சாத்தியங்கள் தேர்தலுக்கு முன்பே கூட ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமாங்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம், பரிசீலிப்போம். கடைசி நிலையில் அப்படியான சூழல் எதுவும் வராத சூழ்நிலையில் எங்களுடைய ஆதரவு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேரவைக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளோட கலந்து பேசி நல்ல முடிவெடுப்போம். நான் எந்த முடிவெடுத்து எந்த அணியை நாங்கள் ஆதரிக்கிறோமோ அந்த அணி தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றிருக்கிறது. மக்களினுடைய ஆதரவோடு எங்களுடைய ஆதரவும் இணைந்திருக்கும். மத்தியில் பாஜக அரசு வரக்கூடாதுங்கிறதுல இப்போ மூணாவது அணியை அமைக்கிற முயற்சிகளில் சந்திரபாபு நாயுடு இறங்கியிருக்காரு. இது பலம் தருமா? கட்டாயமாக பலம் தரும். நம்ம அதை கர்நாடகனுடைய இப்போ நம்ம நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் பார்த்தோம், நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஒற்றை மதம், ஒற்றை ஆட்சி, ஒற்றை மொழி, அதனுடைய அந்த மேலாதிக்கத்தன்மையை வந்து நம்மளுடைய ஜனநாயகத்தன்மைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறதுங்கிறத நம்ம பரவலாக பார்க்குறோம். ஆகவே பாரதிய ஜனதாவுடைய அரசு, மோடி அண்ணன் மோடியுடைய அரசு ஏற்கனவே நம்ம பணமதிப்பிழப்பாக இருந்தாலும் ஜிஎஸ்டியாக இருந்தாலும் நீட் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஜீவாதார உரிமைகளின் மீது அது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் நிராகரித்ததன் காரணமாக பாஜகவுடைய அரசு தமிழக நாட்டு மக்களுக்கு மட்டும் அது துரோகம் அளிக்கவில்லை, துன்பத்தை தரவில்லை. அதே மாதிரி வெறும் 60 ரூபாய்க்கு இருந்த டீசலினுடைய விலை இப்போ 80 ரூபாய், பெட்ரோல் வெறும் 60 ரூபாய்க்கு இருந்த பெட்ரோல் இப்பொழுது 80 ரூபாய். மிக கடுமையான விலையேற்றத்தை நம்ம பார்க்குறோம் எல்லா பொருள்கள்லையும். தேசம் முழுக்க, இந்திய தேசம் முழுக்க இருக்கிற 130 கோடி மக்களும் பாஜகவுடைய அரசுக்கு எதிராக, மோடி ஐயாவுடைய அரசுக்கு எதிராக, அதனுடைய திட்டங்களுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிற சூழ்நிலை தான் நாடாளுமன்ற தேர்தல் வருது. ஆகவே இந்த சூழ்நிலையில் சந்திரபாபு நாயுடு அண்ணா எடுத்த அந்த முயற்சி மாநிலம் முழுக்க இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களினுடைய வலிமையான பிராந்திய கட்சிகளினுடைய தலைவர்களை சந்தித்து, அதே போன்று தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிற ராகுலை சந்தித்து அவர்கள் இணைந்து ஒரு வலிமையான தேசிய தழுவிய அளவில் ஒரு வலிமையான அணியை உருவாக்குறதில் அவங்க எடுத்திருக்கிற முயற்சி எங்களுடைய தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை கொண்டு வர வரவேற்கிறது. அது மிகப்பெரிய வெற்றியை தரும். பாஜக அண்ணன் மோடியினுடைய அரசு நீடிக்காது. இது 2019 சட்டமன்ற தேர்தல்